இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டரில் இந்த வீடியோவில் நம்ம பக் கன்வெர்ட்டரை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட க்வெஸ்சன்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணிங்கன்னா இந்த நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு டிசி மோட்டர் இருக்குது. இப்போ அந்த டிசி மோட்டர் கன்சியூம் பண்ணுற பவரை ரெடியூஸ் பண்ணோன்னா நம்ம இன்புட் வோல்டேஜ் வேரி பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம சீரீஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம சீரீஸ் ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணி லோடு வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜோட பாதியாக கம்மி பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ லோடு வந்து ஒரு யூனிட் ஆஃப் எனர்ஜி கன்சியூம் பண்ணுதுன்னா அதே யூனிட் ரெசிஸ்டன்ஸில் ஹீட்டாக டிசிபேட் ஆகி போயிடும். அது வந்து ஹியூஜ் பவர் லாஸ். அதுக்கு இன்னொரு சூப்பர் மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு சுவிட்சை போட்டு அந்த சுவிட்சை நம்ம ஹை ஃப்ரீக்குவன்சியில் டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னா அதோட அவுட்புட் வோல்டேஜை நம்ம அழகாக வேரி பண்ணலாம். அதை நம்ம மேனுவலாக பண்ண முடியாது. அதை பண்ணுறதுக்கு நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸ் சுவிட்ச் ஐஜிபிடி இல்லை மாஸ்பெட் யூஸ் பண்ணோம். அதுக்கு கொடுக்குற கேட் பல்ஸை வந்து ஹை ஃப்ரீக்குவன்சியில் கொடுக்கணும். இப்போது அவுட்புட் பவரை வேரி பண்ணோன்னா கொடுக்குற இந்த பிடபிள்யூஎம் பல்ஸோட டேர்ன் ஆன் டைமை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அவுட்புட் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் பவரை டிக்ரீஸ் பண்ணோன்னா டேர்ன் ஆன் டைமை டிக்ரீஸ் பண்ணோம். இங்கே நம்ம டிசி மோட்டரை லோடாக யூஸ் பண்ணுறதால நம்ம ஃப்ரீவீலிங் டயோட கனெக்ட் பண்ணோம். ஃப்ரீவீலிங் டயோட கனெக்ட் பண்ணலைன்னா மோட்டாரில் இருக்க காயிலோட இன்டக்டன்ஸ் வேல்யூவால் எப்பப்போல்லாம் நம்ம கரண்ட்டை சடனாக ஜீரோ பண்ணுறோமோ அப்போல்லாம் ஹை வோல்டேஜ் வந்து அந்த சுவிட்சுக்கு அக்ராஸாக கொடுக்கும். அதனால் அந்த ஐஜிபிடியில் மாஸ்ஃபெட் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். இதை வீட்டில் நீங்கள் சம்டைம்ஸ் மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது கூட பார்க்கலாம், அதை ஸ்பார்க் வரும். அது வந்து இன்டக்டர் கரண்ட்டை நீங்கள் சடனாக இன்ட்ரப்ட் பண்ணுறதால அதில் வர ஹை வோல்டேஜால் உண்டாகிற ஸ்பார்க் தான். இப்போ நம்ம இந்த ஒர்க்கிங்கை ஹார்ட்வேரில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஹார்ட்வேரோட சர்க்கியூட்டை நான் வீடியோ கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த கேட்டு கொடுக்குற பல்ஸோட டேர்ன் ஆன் டைமை இன்க்ரீஸ் பண்ணேன்னா நான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதேமாரி டேர்ன் ஆன் டைமை டிக்ரீஸ் பண்ணும்போது ஸ்பீடு கம்மியாகுது. இப்போ நான் ஃப்ரீவீலிங் டயோடை ரிமூவ் பண்ணுறேன். சுவிட்சுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் பாருங்கள். எப்பப்போல்லாம் வந்து சுவிட்சு டேர்ன் ஆஃப் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அதோடய வோல்டேஜ் ஸ்பெக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இது சின்ன மோட்டராக இருக்கிறதால இந்த டிஎஸ்ஓவும் தாங்குது, இந்த மாஸ்ஃபெட்டும் தாங்குது. ஆக்சுவலாக இந்த மாஸ்ஃபெட் வந்து 600 வோல்ட் வரைக்கும் இன்புட்டாக கொடுக்கலாம். இந்த சின்ன மோட்டரை வச்சே ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் இந்த மாஸ்ஃபெட்டை ரன் பண்ணனா கண்டிப்பாக இந்த மாஸ்ஃபெட்டும் போயிடும். இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணணுன்னா நான் அவுட்புட் வோல்டேஜ் இல்லை கரண்ட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்க ட்ரை பண்ணணும். இப்போது அவுட்புட் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வைக்க கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணோன்னா இன்புட் கரண்ட்டில் எப்பப்போல்லாம் டேர்ன் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறனோ அப்போல்லாம் ஒரு ஸ்பைக்ஸ் கரண்ட் ஸ்பைக்ஸ் வரும். இது எதனாலனா இப்போ நான் ஒரு 10 வோல்ட்டுக்கு பேரலாக கனெக்டாக இருக்க கெப்பாசிட்டர் எடுத்தேன்னா அதோடய டெர்மினல் வோல்டேஜ் வந்து 10 வோல்ட் இருக்கும். இப்போ அந்த கெப்பாசிட்டரை தூக்கிட்டு போய் நான் 20 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணேன்னா என்ன ஆகுனா இம்மிடியட்டாக அந்த கெப்பாசிட்டர் இம்பல்ஸ் கரண்ட் எடுத்து அது வந்து 20 வோல்ட்டுக்கு சார்ஜ் ஆகிக்கும். இந்த மாதிரி கரண்ட் ஸ்பைக்ஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்லாம் இருக்கும். அதனால் இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவுட்புட் வோல்டேஜ் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணாது. என்னென்னா டேர்ன் ஆன் பண்ணோடனே சப்ளை வோல்டேஜுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் டேர்ன் ஆஃப் டைம் பீரியடில் மட்டும்தான் வந்து ஜீரோ ஆகாமல் கொஞ்சம் அப்படியே லைட்டாக டிஸ்சார்ஜ் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம இப்போ கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு லோடுக்கும் சுவிட்சுக்கும் நடுவில் ஒரு இன்டக்டர் கனெக்ட் பண்ணலாம். இன்டக்டர் கனெக்ட் பண்ணோன்னா லோடுக்கு போகிற கரண்ட்டை சடனாக சேஞ்ச் பண்ண விடாது. இப்போது இதில் என்ன ப்ராப்ளம்னா நான் சுவிட்சை ஓப்பன் பண்ணும்போது இன்டக்டரோட கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு பார்த்தே இல்லை. ஸோ நான் இப்போ இங்கே ஒரு டயோடை கனெக்ட் பண்ணுறேன். இப்படி டயோடை கனெக்ட் பண்ணுறதால டேர்ன் ஆஃப் பீரியடில் இன்டக்டரோட கரண்ட் இந்த டயோடு வழியாக சர்க்குலேட் ஆகிக்கும். இப்போ அவுட்புட் கரண்ட்டை பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும், டேர்ன் ஆஃப் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும். ஃபர்தராக நம்ம அவுட்புட் வோல்டேஜ் ரிப்பல்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேரலலாக ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஓவராலாக பார்த்தா இதுதான் இப்போ நம்ம டிசைன் பண்ணியிருக்க பக் கன்வெர்ட்டர். இப்போது இதோட அவுட்புட் வோல்டேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சொல்ல போகிற கான்செப்ட் வந்து கன்வெர்ட்டரோட ஒர்க்கிங்கை இன்னும் கிளியராக புரிய வைக்கும். இனிஷியலாக சப்ளையில் வர கரண்ட்டு இன்டக்டர் கரண்ட்டு எல்லாமே ஜீரோவாக இருக்கும். இப்போது டேர்ன் ஆன் பண்ணும்போது இன்டக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டேர்ன் ஆஃப் பண்ணும்போது இன்டக்டர் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அப்போது எப்போ வந்து இன்டக்டர் கரண்ட் ஸ்டெடி ஸ்டேட் வரும்? இப்போது இன்டக்டர் கரண்ட்டு எப்போ ஸ்டெடி ஸ்டேட் வரும்னா எவ்வளோ கரண்ட்டு டேர்ன் ஆன் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ கரண்ட்டு டேர்ன் ஆஃப் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகணும். அது வரைக்கும் இன்டக்டர் கரண்ட்டை ஓவரால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது இந்த இன்டக்டர் கரண்ட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது நம்ம லோட் சைடில் அதிக கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறதால அதோடய வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ டேர்ன் ஆன் டைமில் இன்டக்டருக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் விஎஸ் மைனஸ் விஅவுட். நமக்கு தெரியும் இந்த இன்க்ரீஸான கரண்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு
Vs minus Vout divided by L into turn on time. இப்போ switch offல இருக்கும்போது inductorக்கு அக்ராஸாக இருக்க voltage வந்து voltage across the capacitor V0. இந்த decrease ஆகிற current வந்து Vout by L into turn off our time. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஈக்குவேட் பண்ணி டிரைவ் பண்ணோன்னா நம்ம அவுட்புட் வோல்டேஜ் வி நாட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த அவுட்புட் வோல்டேஜ் வி நாட் ஈக்குவல் டு டி டைம்ஸ் ஆஃப் விஇன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த வீடியோ